ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின்ஸ் பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஸோ 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, ஸோ என்எம்சி அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை சீட்ஸ் வந்து இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜிலேருந்து மட்டும் வருது, மொத்தமாக ஓவரால் எத்தனை சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிள், ஸோ எல்லா ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிட்டா இந்த வருஷமே அது வந்து ஓப்பன் ஆயிருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம பிரெயின்ஸ் பார்க்கிற சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பிரெயின்ஸ் பார்க்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டாக கிடைக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வர்றதுனால, இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து மட்டுமே 1650 சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால என்டையர் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5200 சீட்ஸ் வந்து ஓவரால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பிளெஸிங்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டாக்டர் ஆர் நாராயண பாபு அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2470.93 க்ரோர்ஸ் வந்து 2021 ஒரு பட்ஜெட்டாக இந்த காலேஜஸ் கட்டுறதுக்காண்டி இந்த ஒரு பட்ஜெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ் எந்தெந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னா, ஸோ ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, அரியலூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், திருப்பூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஸோ இந்தந்த இடத்துக்குள்ள தான் வரப்போகுது. ஸோ இந்தந்த மாவட்டங்களில் தான் இந்த காலேஜஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த மெடிக்கல் காலேஜஸ் அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறனால, ஸோ அதாவது கண்டிப்பாக அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்ஸும் வர்றதுனால, ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படி நாராயண பாபு, டாக்டர் நாராயண பாபு அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிருந்தாலும் சில பல வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அப்படிங்கிறவங்க வந்து அப்பீல் கொடுத்தா மட்டும்தான், ஸோ அதாவது இந்த எல்லாமே எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ இந்த காலேஜஸ்ல வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்பீல் கொடுத்தா மட்டும்தான், ஸோ அவங்களால இந்த காலேஜஸ் வந்து இந்த வருஷமே 2021 அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்ஸ் படி நீங்கள் பார்க்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இருக்குல்ல அகாடமிக் பிளாக்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆனாட்டாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி லேப், லைப்ரரி அண்ட் ஹாஸ்டல் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் அதே மாதிரி இப்போ என்எம்சி, ஸோ என்எம்சி என்ன திரும்ப டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு 350 பெட்டுடைய ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 700-750 பெட் உடைய ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லையும் அவங்க வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டீன்ஸ், டாக்டர்ஸ், ஃபேக்கல்ட்டி எல்லாருமே இந்த டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. பட் சின்ன சின்ன மைனர் ஒர்க்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸு இன்னும் வந்து கரண்ட் வந்து கொடுக்கல. ஸோ அதே மாதிரி பிளம்பிங் ஒர்க்ஸ்லாம் இன்னும் லைட் லைட்டாக இருக்கிறனால, ஸோ அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 11 நியூ மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர்ற காரணத்தினால் ஹெல்த் செக்ரட்டரி ஜே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், வித் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம், ஒரு ஸ்பெஷல் ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஆஸ் வெல் அஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேர் டு பீப்பிள் லிவிங் இன் தீஸ் ஏரியாஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அந்த பீப்பிளுக்கு நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேர்ஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்லேயே இப்போ வந்து என்எம்சி ரெகுலராக அதை வந்து அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து ரெகுலராக அதை வந்து அதாவது ரெகுலராக போய் அந்த பில்டிங்ஸ் வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ எவ்வளோ ஒர்க் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெகுலராக பார்க்கணும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஹரியாக பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து கிளியராக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. பட் இந்த வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு சின்ன சின்ன மைனர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இந்த காலேஜ் வந்து பெர்ஃபெக்ட், ஓகே இங்கே வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க என்எம்சி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். பட் இந்த வருஷத்துக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து அஃபீஷியல்டேருந்து இல்லை, மேபி இன் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் நம்ம பிரெயின்ஸ் பார்க்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிரெயின்ஸ் பார்க்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.